ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ ஹரி ஹி ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாகாம எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம ஹனுமன் சாலிசாவிலேன்ற ஒரு ஸ்லோக அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீடிக்கலையின் தொடர்ச்சியை காணலாம் லாய சஞ்சீவன லக்கனஜியாயே ஸ்ரீரகுபீர ஹரஷிஉர லாயே ரகுபதி கீன் ஹி பகுத்து படாயி தும மம பிரிய பரத சமபாயி இந்த ஸ்லோகத்திற்குன்னான விளக்கம் லாய சஞ்சீவன லக்கனஜியாயே அதோடு சஞ்சீவினி அப்படிங்கிற அந்த மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனோட உயிரை காப்பாற்றினாராம் நம்மளோட ஹனுமான் இந்த கடையை வந்து ராமாயணத்துல நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம் ஏன்னா போர்க்களத்துல யுத்த பூமியில ரொம்ப பலத்த காயங்களோட அடிப்பட்டு கடந்தாராம் லக்ஷ்மணர் உயிர் போற நிலையில் என்றாம் அந்த நேரத்தில் சஞ்சீவனி மலையில ஒரு மூலிகை இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு வந்துட்டு என்ன மூலிகைன்னு ஆஞ்சநேயர் இருக்குது அதனால மலையையே மொத்தமா பிடுங்கி கொண்டு வந்து அங்கே போட்டாராம் இதில் எந்த மூலிகை வேணுமோ அதை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னாராம் இவர் அதனால ச லாய சஞ்சீவன் லக்கணஜியாயே அன்று சஞ்சீவனி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணோட உயிரை காப்பாற்றினது நீரான் ஸ்ரீ ரகுபீர ஹரசி உரலாகி அப்படின்னு பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமான ரகுபட்டி நம்மளோட ஸ்ரீராமர் என்ன செய்தார்னா சந்தோஷமாய் உனக்கு கட்டி அணைச்சிருந்தாராம் ரகுப்பட்டி கீனி பகுதுபடாகி அவர் ரகுபட்டி ராமர் சொல்றாருனா கட்டி அணைச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது தும்ம பிரியா பரத சமபாகி ரொம்ப நன்றி உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற அந்த அன்பு அந்த பாசம் எனக்கும் என் பரதனுக்கும் என்னோட என்னோட இது சகோதரனாக இருக்கிற பரதனுக்கும் நடுவுல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவு அதை விட அதிகமான அளவு அன்பு இருக்கு எனக்கும் மேல அப்படின்னு சொல்றார் ராமர் இதை கேட்ட உடனே சந்தோஷமாறாராம் நம்மளோட அனுமான் ஏன்னா ராமரோட டாசர் தானே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் சொல்ல மாட்டாரா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கும் போது அவரோட சகோதரனை விடவே அதிகமா பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்தம் சந்தோஷமா எடுத்தாம் ஆஞ்சநேயருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம அந்த பிஸ்னஸ் மேன் என்ன செய்றான் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப விலைமடிப்பான பொருட்கள் ரொம்ப விலைமடிப்பான துணிகள் எல்லாம் ஒரு நிறைய பெட்டிகளை நிரப்பி வைக்கிறார் இவர் வச்ச அவர் என்ன பண்ணுறாருனா அடுத்தது என்ன ஒரு வண்டி மேலே ஏறிக்கிட்டு அந்த பெட்டிகளெல்லாம் உள்ளே வச்சுட்டு அவரும் வந்து ஏறுறார் ஆனால் தனியாக கொண்டு போக முடியாதுல்ல அதனால் இரண்டு வேலையாட்களை மட்டும் கூட கூப்பிட்டு போகிறார் இந்த வேலையாட்களும் நம்ம ஏற்கனவே சொன்னால் மாதிரி படிக்காதவாடான் எவ்வளோ காசு கொடுத்தாலும் மட வச்சுக்கிட்டு அவள் வந்து பேசாமல் வேலையை மட்டும் செய்வாள் அதனால் இந்த மாதிரி போயின்ட்டு இருக்கும்போது அவள் வண்டியில் போயின்ட்டுருக்கார் இந்த பணக்காரர் இந்த மாதிரி பணக்காரன் வண்டியில் போயிட்டுருக்கும்போது இந்த வண்டியோ என்ன வண்டி சொன்னால் மாட்டு வண்டி மாதிரி தான் மாட்டு வண்டி மாதிரி இருக்கும்போது மாட்டுக்கு வந்து அந்த வெயிட் தாங்கலை பின்னாடி இருக்கிற வெயிட் ஏன்னால் அதில் ஒருத்தன் இருக்கான் இந்த பிஸ்னஸ்மேன் இருக்கான் இன்னும் இரண்டு பேர் இருக்கா வேலையாட்கள் இருக்கா இவன் ரெண்டு பேரை தவிர பெட்டி நிறைய பெட்டிகள் இருக்குது எல்லாம் வெயிட்டான கனமான துணிகள்லாம் இருக்குது அதனால் கலைப்பில் வந்து என்ன பண்ணுறதுனா பாடி வயலையே ரோட்டில் விழுந்துருத்த அந்த மாடு அந்த இது மாட்டு வண்டியில் இருக்கிற மாடு அந்த காலை இந்த காலை இப்படி உணன்றதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கேன்னு இன்னொரு வண்டியை கூப்பிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த பெட்டிகளை வச்சுக்கோங்க பத்திரமா அப்படின்னு வந்து சொல்கிறார் இவர் எங்கே அந்த இது பெட்டிகள் வந்து உள்ளே இருந்தால் பத்திரமா இருக்காடோ அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து இந்த முட்டால் என்ன பண்ணான்னா முட்டால் பணக்காரன் பெட்டிகளை வெளியில் வைக்கிறான் இவன் இந்த பெட்டிகளோ எந்த பெட்டிகள்னால் வந்து கார்ட்போர்ட் பெட்டிகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கார்ட்போர்ட் பெட்டிகள் தான் வரும் அவன் ஒரு கார்ட்போர்ட் பெட்டிகள் தான் இடம் அந்த இரண்டு வேலை வேலையாட்கள் கிட்டேயும் பற்றமா பாட்டுக்கோங்கோ என்னாலும் சரி மழை வரா மாதிரி இருக்குது இதை நனைய மட்டும் கூடாது இந்த பெட்டிகள் மட்டும் நனையவே கூடாது அப்படின்னு சொல்கிறார் இவர் சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு ஓடி போகிறான் இவன் அந்த நேரத்தில் கரெக்டாக மேகங்கள்லாம் கருக்க ஆரம்பிக்கிறது ம இடி இடிக்கிற சத்தம் மழை பெய்கிற மாதிரி லேத்தா இந்த இரண்டு துளிகள் மூஞ்சியில் வந்து உடடி வர ரெண்டு பேருக்கும் உடனே பயம் வந்துருட்டு ஆஹா பெட்டிகள் நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையாட்களும் முட்டாள்தனமாக ஒரு விஷயம் செய்கிறா இந்த வேலையாட்கள் என்ன செய்தா, இந்த கடையை நீடி என்ன நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்